நான் அணி ஒன்றை எப்போதும் குறைத்து மதிப்பிடுவதில்லை. T20 போட்டிகளை பொறுத்தவரை ஒரு வீரரால் போட்டியை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. அதனால் ஆரம்பத்திலிருந்து திட்டங்கள் இருந்தன. மைதானத்தின் ஈரப்பதம் தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை. காரணம், அந்த சந்தர்ப்பத்தில் பந்து வீசக்கூடிய வீரர்கள் எம்மிடம் இருந்தனர். அதனால்தான் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்தாடினோம். இறுதிப் போட்டியில் ஓட்ட இலக்கை அடைவது மிகவும் அழுத்தமான ஒன்றாகும். நான் விளையாடிய போட்டிகளில் அதனை உணர்ந்துள்ளேன். பயிற்றுவிப்பாளரிடம் கலந்துரையாடி ஈரப்பதம் இருப்பதால் அதிகமாக முதலில் பந்து வீசுவோம். ஆனால் இப்போது துடுப்பெடுத்தாட தீர்மானித்தோம். குறைந்தது 170 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டால் எம்மால் எதிரணியை கட்டுப்படுத்த முடியும் என நினைத்தோம். தேசிய அணிக்கு விளையாடும் போது அழுத்தமான தருணங்களில் தான் நான் ஆடுவேன். அதனால் அனுபவ வீரர் என்ற ரீதியில் அழுத்தமான தருணங்களில் ஆடுவதற்கு தயாராகிவிட்டேன் என நினைக்கின்றேன். எனக்கு ஏற்ற இடத்துக்கு பந்து வீசினால் 2 சிந்திக்கும் வீரர் அல்ல நான். இதனால் முதலில் ஆட்டமிழக்கவும் வாய்ப்புள்ளது. ஆனால் எனது திறமையை நம்பி விளையாடிய போட்டிகளை அதிகமாக சாதகமாக்கியுள்ளேன். அதனால் இந்த அழுத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அணித்தலைவர் என்ற ரீதியில் இந்த வெற்றியானது மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகமான இளம் வீரர்கள் இந்த தொடரில் சிறப்பாக விளையாடியுள்ளனர். இதில் தனஞ்சய லக்ஷான் வளர்ந்து வரும் வீரருக்கான விருதினை பெற்றுக்கொண்டார். நல்ல எதிர்காலம் உள்ள வீரர். அவரை நாம் சரியாக பார்த்துக் கொண்டால் இலங்கை கிரிக்கெட்டுக்கு மிகப்பெரிய விடயங்களை செயற்படுத்தக்கூடிய வீரர் ஒருவர் இருக்கின்றார் என்பதை காணக்கூடியதாக இருக்கும். முதலில் எமது அணியின் உரிமையாளர் ஆனந்தன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறேன். அவருடன் பல பங்குதாரர்களும் உள்ளனர். நாம் கேட்ட அனைத்து விடயங்களையும் செய்து கொடுத்தனர். குறிப்பாக கண்டியில் முதலில் பயிற்சியப்பு முகாம் ஒன்றை நடத்திய அணி எம்முடையதுதான். இது எமக்கு சாதகமாகியது. குறிப்பாக வீரர்கள் அனைவரும் ஒரு அணியாக விளையாடுவதற்கு இந்த வாய்ப்பை நிர்வாகத்திடம் கோரினேன். அதனை 2 சிந்திக்காமல் நீங்கள் நினைத்ததை செயற்படுத்துங்கள் என ஆனந்தன் கூறினார். அதற்கு ஏற்ற செலவுகளை நிர்வாகம் பார்த்து கொண்டது. அதே போன்று எமது பயிற்சியப்பாளர் திரேன கண்டம்பி. 2012 நடைபெற்ற SLPL தொடரில் இவரின் தலைமையிலான அணி கிண்ணத்தை வென்றது. கிண்ணத்தை வென்ற தலைவர் ஒருவர் பயிற்சியப்பாளராக இருப்பது மிகவும் சிறந்த விடயம். அவருடன் உதவி பயிற்சியப்பாளர்கள் மற்றும் ஏனையவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். எமது சுழல் பந்து வீச்சு பயிற்சியப்பாளர் சச்சித் பத்திரன, துடுப்பாட்ட பயிற்சியப்பாளர் ஹேமங் பதானி, களத்தடுப்பு பயிற்சியப்பாளர் என பலரும் எமக்கு ஆதரவுகளை வழங்கினர். எமது பஸ் சாரதி முதல் லொரி சாரதி வரையில் எமக்கு பலர் உதவிகளை வழங்கினர். மழைக்காலத்திலும் பல உதவிகளை அனைவரும் வழங்கினர். அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். அதே நேரம் லங்கா பிரீமியர் லீக் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச, கிரிக்கெட் சபை தலைவர், தொடர் பணிப்பாளர் மற்றும் முப்படையினர் ஆகியோருக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். அதே நேரம் போலீஸ் மற்றும் ராணுவத்தினர் எமது பயிற்சியப்பு முகாம் பாதுகாப்புகளில் ஈடுபட்டிருந்தனர். ராணுவத்தில் அங்கம் வகிப்பவர் என்ற ரீதியில் நன்றிகளை அவர்களுக்கு தெரிவிக்கிறேன். அத்துடன் COVID-19 தொற்று காலப்பகுதியில் இந்த தொடரை நடத்தியமைக்கு நன்றிகள். எனக்கு கூறுவதற்கு வார்த்தைகள் இல்லை. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பூமி ஸ்தூதி எமது நாடு. Eka eka rasayen obetiva pinazai loku podi sama kema kende kame kai popiena tileke nalavena tileke rasayai mai kola oh oh my orange oh oh my lemon oh oh my ginger rasayai mai kola.